On this heart of mine, I keep my eyes wide open all the time. I keep the ends out for the tie that binds, because you're mine, I walk the line. I find it very, very easy to be true. I find myself alone when each day's through. Yes, I'll admit that I'm a fool for you, because you're mine, I walk the line. As sure as night is dark and day is light, I keep you on my mind both day and night. And happiness I've known proves that it's right, because you're mine, I walk the line. Welcome to Dexter Gunn's interview session. Staff class edukrappo neenga enna ellam pannirukinga? Naanga irukadhe first bench, adnala kadhaiya adikka mudiyum, gavanichu dhaan aaganum. Idhu enna kelvi? திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அல்பத்தனமா சண்டை போட்டிருக்கீங்களா? லைக் சோறுக்காக சண்டை போட்டிருக்கீங்களா? பட்டுதான் போதும், அவ்வளவுதான். Thank you.
camino del desierto, el viento me despeina, suelo aroma de colita, nada, nada del aire, ella de lo lejos, una luz en tela, la idea de mezcal, te vi por en la noche, ella estaba la entrada y la campana ya sonar. ஆனால் சில வாட்டி நைஸாக சாப்பாடை திருடிருக்கோம். ஆக்சுவலி எனக்கு என்ன ஆச்சுன்னா, அச்சி பப்ஜி வா, அட வாரண்டா, ஏ நீ வாடா, அச்சி என் மொபைலில் பேச இல்லைடா, அப்புறம் எதிர வச்சிருக்க தூக்கி போட்டுருடா. அண்ணா அந்த கவர்ஸ் மில்க் ஷேக் தான். ஏய் மச்சான், அவன் பாரு. நாங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆனால் பசங்க எங்களை பார்த்து அன்றைக்கி எங்கள் கிளாஸ் பொண்ணுங்களாம் கேன்டீனில் நேக்காக எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அதே மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் ஏ மச்சான் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாளுங்க. வா மச்சி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளே மாட்டிப்போம். ஏ மச்சான், பொண்ணுங்களே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வாடா நம்ம போய் எடுப்போம் அப்படின்ற. சரி போம். எப்படி சொல்றா என்ன வேலைன்னு கேட்டிருக்கீங்க? இல்ல சும்மா வேலையை கேக்குறேன். அசிங்கமாயிடுச்சுக்குமாரு. எல்லாரும் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணி ஸ்டாஃப்கிட்ட கேவலமாக மாட்டியிருப்போம். நீங்கள் என்னென்னலாம் பண்ணி மாட்டியிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றா ரெண்டா ஏகப்பட்டது இருக்கு. என்ன வச்சா, எனக்கு என்னமோ நீ தான் நிறைய வாட்டி மாட்டின மாதிரில ஒரு ஃபீலிங். நான்லாம் ஒன்றும் மாட்டினது இல்லையே. நான்லாம் மாட்டினது இல்லைப்பா. அதான்டா, நீ ஒரு வாட்டி சார் கூப்பிட்டதுக்கு நீ கூட ஏதோ காரணம் சொல்லி பல்பு வாங்கியா. அதெல்லாம் எதுக்கு மச்சான் இப்போ போய் எடுத்துக்கிட்டு இருக்கு? அதாவது நைனா, ஒரு வாட்டி இருடா, ஒரு வாட்டி சாட்டர்டே வந்து நான் பரத்குமரன் இவெல்லாம் லீவ் போட்டோம். அதுக்கு மண்டே வந்து சார் வந்து லீவ் போட்டவங்கலாம் வந்து பாருங்கன்னு சொன்னார். நான் வந்து ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன். பரத் வந்து அவங்க அண்ணா வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கே சார் பயங்கரமாக திட்டினார். என்னடா சின்ன குழந்தைங்க மாதிரி காரணம் சொல்கிறீங்கன்னு. தலைவர் இருக்காரு சார், அப்படியே மூஞ்சி நல்லா சீரியஸாக வச்சுக்கிட்டு, சார் அன்னைக்கு சாட்டர்டே பேங்க் சார், பேங்க்கில் லோன் விஷயமா, ஸ்டூடெண்ட் லோன் விஷயமா போய் சைன் போங்க சார், அப்படி இப்படின்னு நல்லா பில்டப் பிடிச்சி பயங்கரமாக பேசினான். கடைசியில் சார் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், சாட்டர்டே உகாதி ஆச்சுடா, பேங்க் எப்படான்னு கேட்க எங்களுக்குலாம் செம்ம சிரிப்பு, இவன் திரு திரும்ப முழிக்கிறான், நாங்கள் சிரிப்பு சார் பண்ணிட்டு போய் செச்சுன்னு இருந்தோம். கடைசியில் சமாளிச்சிட்டோம்ல? எங்கே சமாளிச்ச, பயங்கரமாக டோஸ் வாங்கினோம். நல்ல மூமெண்ட். என்ன பண்ணுறது, இதெல்லாம் இருக்க தானே செய்யும் காலேஜ்னா. நானே நிறைய தடவை மாட்டிருக்கேன், ஸ்டாஃப் மாதிரி நிறைய மிமிக் பண்ணுவேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் மாட்டுறதே இதுக்காக மட்டும்தான். பவி பவி ஒன் டைம் அவரை மாதிரி பண்ணிட்டோம். டயலாக் சொல்லு. ஓகே, திஸ் இஸ் த கிளாஸ். டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கும் இதே மாதிரி தான், எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க, இவன் மட்டும் கத்தி மாட்டிக்கிட்டான். ஐயோ, நிக்க வச்சு செய் செய்யின்னு செஞ்சாரு கிளாஸ் முன்னாடி, மறக்கவே மாட்டாங்க. ப்ராக்ஸி போடுறப்ப ரெண்டு பேரும் அட் அ டைம் கை தொட்டி அசிங்கமா மாட்டிருக்கேன். அன்னைக்கு நீ கூட சார் அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி என் காதல சொல்லி நான் சிரிச்சு கெட் அவுட் அப்படின்னு ஒரு கோபம். சாப்பிட்டு மாட்டிருக்கேன். அன்னைக்கு ஞாபகம் இருக்கா?
அன்னைக்கு மச்சான் போஸ்டிங் என்னாச்சு சார் வந்து பிரேக் போயிட்டாரு கிளாஸ் எடுத்துட்டு பசங்களும் கேஸ் பார்க்க போயிட்டாங்க அப்ப நானு தீவன் பாரத் பாலா நாலு பேரும் குரூப்பா சேர்ந்து பண்ண ஒரு ஃபன் மெமரபிள் மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? அப்படி நிறைய இருக்கு, எது கரெக்டா சொல்றது என்ன தெரியல. ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஒரு நாள் எங்க போஸ்டிங் பேட்ச்ல சார் வர லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எங்க பெஸ்ட் ஸ்டைலிஷ்மே ஒரு நல்ல விஷயம் பண்ணோம். யூஷுவலா நாங்க எல்லாமே ஜாலியா பேசிட்டு இப்படிதான் இருப்போம். அன்னைக்கு பார்த்தா எல்லாருமே குனிஞ்சு போன் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ என்ன பண்ண அவங்களுக்கு தெரியாம நான் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா ஓகே எல்லாரும் வாங்க தம் ஷாட்ஸ் இல்லாம் அப்படின்னு கூப்பிட்டப்போ எல்லாம் இதெல்லாம் யார் விளையாடுவாப்போ, நாங்கள் கேம் விளையாடுறோம் போன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா செம்ம ஜாலியாக எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு, செம்மையாக விளாண்டோம். அப்புறம் திரும்பி நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கே தெரியாமல் செகண்ட் டைம் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ பார்த்தா எல்லாம் குனிஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க பார்த்தா செம்ம ஜாலியாக விளாண்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ரைடாக இருந்துச்சு. இந்த தடவை யாருமே ஃபோன் யூஸ் பண்ணல, அது கொஞ்சம் நல்லா ஒரு ஹாப்பி மெமரியாக இருந்துச்சு. இட்ஸ் எ ரியலி குட் இனிஷியேட்டிவ். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாமல் ஃபோன் நோண்டிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு பண்ண விஷயத்தினால வி என்ஜாய் தட் மொமெண்ட் அலாட். யா இட்ஸ் எ ரியலி மெமரபிள் மொமெண்ட் ஃபார் அஸ். அன்னைக்கு ஹேண்ட் கிரிக்கெட் வச்சு நம்ம போஸ்டிங் போனுமா வேணுமா டிசைட் பண்ணிட்டேன். அவருக்கு சம மொமெண்ட் அன்னைக்கு கூட உனக்கு போஸ்டிங் சீக்கிரம் முடிச்சு நீ வரும்போது நாங்களாம் கேண்டீன்ல கும்பலா உட்காந்துருந்தோம். என்ன போஸ்டிங்? நீ என்ன போஸ்டிங்க? டேய் ஏன்டா உசுரா வாங்குறதுக்கே வர வந்து தொலைடா. டேய் அப்பலாம்டா கட் அடிக்கலடா, நீ இமே போனமாடா போஸ்டிங்க. எனிவே நீ என்ன சொல்ற? போவானாடா. மச்சான் நீ பெஸ்டாடா. பாரு எல்லாரும் போவானாம ஒரு ஐடியா தான் இருக்கு. போவான்டா மச்சான், நீ கட் அடிச்சிரலாம். டேய் காலி இருக்காடா வந்து தொலைடா. ஸ்ப்ரிங் மண்டை சீ முட்டு காரு. டேய் பேசுற வரலன்னு சொல்றீங்க, முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. வர முடியல. நீ இரு இரு. இப்ப என்ன, இப்ப நம்ம அஞ்சு பேர் இருக்கோம்ல, பிருத்வி நியூட்ரல், ஒரு நாலு நாலு பேர் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். ஓகே மெஜாரிட்டி வென் ஆர்டர் ஈவன் போடும். நாங்கள் ஜெயிச்சா நம்ம எல்லாரும் கேன்டீன் வரும், நீங்கள் ஜெயிச்சா போஸ்டிங் தான். ஓகேவா? கண்டிப்பா சில கசப்பான மெமரிஸ் இருக்கும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா? கசப்பான சம்பவம்னு அப்படி எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு சண்டை போச்சு, ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி தான். நானும் முகிலும் தான். ஆனால் ரீசன் கேட்டிங்கன்னா ரொம்ப சில்லியாக இருக்கும்.
பாரு நிக்கறான் புந்தி. டேய் வாடா. என்னடா நான் தான்டா வெளிய பக்கெட் வச்சேன். நீ என்ன வெளிய புடிச்ச? என்ன பக்கெட்? ஏன்டா பேசுற? நான் தான்டா பக்கெட் வச்சேன். குமரன் உள்ள குளிக்கிறான்னு சொல்லிட்டு நான் அவிட்ட சொல்லிட்டு போறேன். நான் முதல்லயே சொல்லிட்டேன். நான் போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்து எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்காத. அன்றைக்கி நாங்கள் பசங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். பொண்ணுங்களில் சௌமியா, ஸ்வேதா, மீரா, அப்புறம் நான். பசங்களில் பாலா, முகில், அலெக்ஸ், குமரன். அன்றைக்கி எல்லாரும் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது முகில் மீராவை கலாச்சிட்டே இருந்தார். அது மீராவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் அவன் கலாய்க்கிறது நிறுத்தவே இல்லை. ஒரு ஸ்டேட்டில் மீரா அவனை செமையாக கத்தி விட்டுட்டான். எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு மீரா கத்துனது. நான் சொன்னேன் அவன்கிட்ட கலாய்க்காதடான்னு. அவன் கேட்கவே இல்லை. ஃபன் தானே ஃபன் தானே சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டான். அந்த சண்டைக்கு அப்புறம் அவனும் வந்து சாரி கேட்கல, நாங்களும் போய் பேசிக்கல, ரெண்டு நாள் பேசாமலே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. எல்லாமே அந்த ஒரு நாள் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு நாளுக்கு 3 days முன்னாடி தான் நானும் முகிலும் பக்கெட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டோம். நான் ஏன் அந்த ஒரு நாள்னு சொல்றேன்னா, அன்னைக்கு ரெக்கார்ட் சப்மிஷன் டே. கைஸ் சர்ஜரி ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்குள்ளே நீங்கள் யாரும் சப்மிட் பண்ணல அப்படின்னு இருந்ததுன்னா இன்டர்னல்ஸில் மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ப்ராக்டிக்கல்ஸ் மார்க்கும் நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாருமே வந்து சர்ஜரி ரெக்கார்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், லைக் சார் வந்து ஸ்ட்ரிக்ட். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சப்மிட் பண்ணி ஆகணும். எவ்வளோ பேர் வச்சுருக்கானுங்க? சரி எவன் வச்சுருக்கான்னு பார்த்துவோம். ஒன்று நீயா? சரி. ரெண்டு நீயா? சரி. மூணு மீரா? சரி. நாலு ஓ முகில் நீயா? அன்னைக்கு பாத்ரூம் சண்டைக்கு அவ்வளோ கத்துனல்ல. இருடா உனக்கு ஒரு ஷாக் தரேன். உன் ரெக்கார்டை உன் ரூம்லேயே வைக்கிறேன். பார்த்தோன்னே பதறவில்ல, சாவிடா. திடீர்னு கால் பண்ணாங்க, வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா? ஸோ நாளைக்கு நான் வரமாட்டேன், ப்ராக்ஸி மட்டும் போட்டுட்டு போட்டுறேன். சூப்பரா சூப்பரா, ஓகேடா நான் கிளம்புறேண்ணா, பைடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் சார். கூப்பிட்டதா சொன்னாங்க. வாங்க மேடம், உங்களுக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு இது பண்ணி தான் உங்கள் ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும்னு கேட்கணுமா? நீங்களா சப்மிட் பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் இல்லை, அதனால கால் மலைச்சு போயிடுச்சா என்ன? உங்கள் நேம் மட்டும், உங்கள் நீங்கள் மட்டும் இன்னும் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணவே இல்லை.
இன்னைக்கு மார்னிங் தான் சார் சப்மிட் பண்ணேன். ரெக்கார்ட் இல்லைம்மா, இங்கே இருக்க அட்டண்டர்ஸ் யாருக்கும் ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா? அதனால் உங்கள் ரெக்கார்டு இல்லை, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஈவினிங்குள்ளே சப்மிட் பண்ணீங்கன்னா இவள் கெட்டி ஒரு இன்டர்வல் மார்க்ஸ், இஃப் நாட் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ரெக்கார்டை சப்மிட் பண்ணப்பாங்க கிளம்புங்க. நடந்து வருதா கால் முடிச்சு எதுக்கு கத்துறாங்களா உங்களால மாடம் போயிட்டு இருக்கா?
சும்மா வந்து கேட்டிருக்காதடா டேய் 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 நான்டா டேய் சும்மா கத்துறேன் கத்துறேன் சொல்லிட்டு இருக்காத ரெக்கார்டிங் அப்படி வச்சீங்க டேய் மச்சான் டேய் 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 நிக்கும் பாலம் வாங்க சண்டை போடுறாங்க என்ன பாரு சத்து பாரு டேய் வாடா வாடா என்ன
என்னடா எங்க கூட சண்டை போடுறாங்க வந்துட்டேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் என் மேலதான் இருக்கும். சரி, எல்லாம் நான் தானே ஆரம்பிச்சேன், நானே முடிச்சு வைக்கிறேன். அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவன் ரெக்கார்ட் இருக்கா, இப்போ நானே முடிச்சுருவேன். ரெக்கார்டிங் பேக்ல தான் இருக்கு. சரி, அதை எடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை தான், நீ ஏன்டா அவன் ரெக்கார்ட் எடுத்தா? நானே வச்சுருக்கேன். பசங்க இப்படி பேசிட்டு இருக்கேன். பசங்க என்குயரி ஹால் வெளியே தான் இருக்காங்க, நீங்கள் பேசிட்டு வருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகே ஃபைன், ஓகே வரலாம் வச்சு. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அலெக்ஸோ ரெக்கார்ட் எடுத்துட்டாங்க. இதுல என்ன எம்பாரசிங்னா, எந்த தப்பும் பண்ணாத முக்கியல நாங்க சந்தேகப்பட்டுட்டோம். தப்புன இல்ல, அலெக்ஸ் சும்மா பண்ணுது தான் பண்ணா, ஆனா அது பிரச்சனை வந்து முடியுனே யாரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அன்னைக்கு முக்கியல ஏன் நாங்க சந்தேகப்பட்டோனா, எங்களுக்கு வேற வழி தெரியல, அவ ரூம்ல தான் ரெக்கார்ட் இருந்தது. சோ எங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் சந்தேகப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் தெரிஞ்சிருந்தா நாங்க அப்பயே சிசிடிவி கேமரால வந்து யார் ரெக்கார்ட் வச்சிருந்தாங்கன்னு பாத்துருந்துருப்போம். பட் என்னன்னா, எங்களுக்கு அந்த சமயத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறதே தோணல. அது இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நாங்க எதிர்பார்க்கல. பிரச்சனை என்கொயரி கமிட்டி வரைக்கும் போயிருச்சு, பட் அங்க யாரும் உண்மையான ரீசன் சொல்லவே இல்லை. வேற ஏதோ ரீசனுக்காக அடிச்சுட்டோன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க, பிரச்சனை ஓவர். பட் ஆனாலும் ஹாஸ்டல்ல சண்டை போடுறதுக்காக 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மாசம் பசங்களுக்குள்ளேயே பேசாம தான் இருந்தாங்க. திருப்பி போக போக திருப்பி எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா ஆயிட்டோம். இப்போ வரைக்கும் மீரா முக்கியோட நோட் எடுத்து நாங்க யாருக்கும் சொல்லவே இல்லை, அப்படியே மூடி மறைச்சாச்சு. சொல்லிட்டேனா? சாரி மட்டர்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் எங்க கில்ட்டியா தான் இருக்கு. அது முக்கியல் எடுத்தான்னு எல்லாரும் சொன்னதுமே நாங்க நம்பிட்டோம். அது அவன் தான் எடுத்திருப்பானா இல்ல வேற யாராவது எடுத்து அவன் ரூம்ல வச்சாங்கன்னா கூட நாங்க யோசிக்க கூட தோணல. அலெக்ஸ் மேல யாரும் பிளேம் பண்ணல, ஏன்னா அவன் தெரியாம தானே பண்ணா. என்னதான் அந்த மொமெண்ட்ல அலெக்ஸ் மேல தப்பு இருந்தாலுமே எங்களுக்கு எங்க மேலதான் கில்ட்டியா இருந்துச்சு. என்ன அலெக்ஸ் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் யார்கிட்டனா, நான் தான் நோட்டை எடுத்தேன்னு, சோ தட் அந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்காது. ஃபன் எப்பவுமே ஃபன்னாக இருக்காது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே பிரிக்கிற அளவு கொண்டு போகணும்னு அந்த இன்சிடென்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். டேய் மச்சான், என்னடா பண்ணிருக்கிறா? எப்போ பார்த்தாலும் ஏதோ தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருக்க. தனியாலாம் எதுவும் இல்லைடா, நம்ம இன்சிடென்ட் தான்டா சொல்லிட்டு இருக்கேன். ஏய் என்ன இன்சிடென்ட்? இந்த சம்பவத்தோட ஹீரோவே நாங்க தான், எங்களை எடுக்காம. ஏய் கேமராமேன், ஏன் எங்களெல்லாம் எடுக்க மாட்டியா? ஏன்டா எதுக்குடா இந்த வீடியோலாம் எடுக்கிற நீ? ஏய் அடுத்த மாதம் ஃபேர்வெல் வருது இல்லை, அதுக்கு இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்துட்டுருக்கேன்டா. நீயும் வீடியோவும் வீடியோ வீடியோவா எடுத்து தள்ளு. சரி சரி, எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுல. டேய் வாடுக்கு வாடா நாயே அப்படின்னு அவர் கூப்பிட்டு நம்மளே போயிடலாம், நமக்கு அதான் மரியாதை, ஒழுங்காக போகலாம். ஏய் ஒரு நிமிஷம்டா. ஏய் மச்சான் ஒர்க் முடிஞ்சிடுச்சுலடா. ஆ முடிஞ்சிருச்சுடா. சரிடா மச்சான், கிளம்புறேடா. வா வந்து
இவனுங்களோட அடுத்த மாதம் ஃபேர்வெல். அப்புறம் எங்களுக்கும் இந்த காலேஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் கூட படித்தவங்க, சாரி வாழ்ந்தவங்க, இந்த 5.5 வருஷம் பல மெமரிஸ் வந்து போகும். கணக்கில்லாத ஹாப்பி மூமெண்ட்ஸ், அப்பப்போ வர சண்டை, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கிற கொஞ்ச காலம், திரும்பி ஒன்று சேர்றப்போ இருக்கிற அந்த சந்தோஷமும் கண்ணீரும், இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. டேய், எங்கடா போக போகிறோம், இங்கே தானே இருக்கும்னு சொன்னாலும் டெய்லி கிளாஸில் பார்ப்போம்ன்ற ஃபீல் வருமா? இப்படி ஒரு நாள் டெய்லி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டோம்ன்ற நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். இருக்கிற கொஞ்ச நாள் ஏன் சண்டை போட்டுக்கணும்? யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளே சில நேரத்தில் அதை மறந்து யாரோ சொன்னாங்கன்னு நம்பி இவ்வளோ வருஷமாக கூட இருந்த ஃப்ரெண்டு கூடவே சண்டை போட்டிருப்போம். இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தெரிகிறப்பவே காலேஜ் லைஃப் எண்டுக்கு வந்துடுவோம். எல்லாரும் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டுருக்கிறப்போ பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி ஒர்க்குன்னு எல்லாரும் ஓடிட்டுருப்போம். ஒரு நாள் லைஃப்பில் திரும்பி பார்த்தா அதில் காலேஜ் மெமரிஸும் அடங்கியிருக்கும். நினச்சி நினச்சி பார்க்க கண்ணீரும் எட்டி பார்க்கும். பேசாமல் போன ஃப்ரெண்டு கூட பேச தோணும். 40 வயசு ஆயிருக்கும். உன்னோட பசங்களுக்கு ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டுக்கு போனால் டீச்சர் சொல்லுவாங்க, உங்கள் பையன் ரொம்ப வாலத்தனம் பண்ணுறான். நாங்கள் பண்ணாத வலுத்தனமான உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறது. அப்பப்போ கால்ஸ், மெசேஜஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன், அப்படியே லைஃப் போயிடும். ஆனால் என்னைக்காச்சும் திரும்ப காலேஜுக்கு வந்து அதே கிளாஸில் உட்காந்து என் மச்சானோட சேர்ந்து காலேஜ் லைஃப்பில் பண்ண சேட்டையெல்லாம் திரும்ப பண்ண மனசு ஏங்கும். பொண்ணு கொடுக்கலன்னாலும் அவன் எனக்கு மச்சான் தான். இந்த ஏக்கம் வரப்பெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று, என்றும் என்னுள் நீங்கா நினைவுகளும் உறவுகளும்.